வெளியே வருவார், பாடி ஷாட் தான் விழும் பாருங்களேன். ஹெட்டுக்கு தான் ட்ரை பண்ணுவேன், அது பாடி ஷாட் தான் விழிச்சா. இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த பக்கம் வந்தது தலைவர் பார்க்கல போல போட்டு. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா சூப்பரான வெயிட்டான சம்பவம்லாம் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது யார் கூட மேட்ச்னா, இது நேற்று வீடியோ போட்டப்போ கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தன் கமெண்ட் பண்ணான், ப்ரோ நீங்கள் ஒன்எஸ்எஸ்1 போடலாம் வாங்க ப்ரோ உங்களுக்கு எங்களுக்கு சொல்லிட்டு. சரி, எனக்கும் பிடிச்சிருந்தது கேட்டது, நானும் ஒரு நல்லா யோசிச்சுருந்தேன் யார் கூட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில். சரி, அந்த டைமில் என் மெசேஜ் பண்ணால் சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டு என்னோடய ஐடி அதெல்லாம் கொடுத்துருந்தேன். அதில் ரிக்வெஸ்ட் வச்சு அப்புறம் நல்லா பேசணும், நல்லா தான் பேசினா பையன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு மேட்ச் போடலாமான்னு கேட்டால், சரி ஓகே போடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். எப்படிலாம் ப்ரோ போடலாம் மேட்ச் அப்படின்னு கேட்டான். எந்த கண்ணை எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு, ஓகே ப்ரோ நீங்கள் எந்த கண்ணை எடுங்க, ஆனால் நான் ஆச்சா ஒன் டேப் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் நான். சரி ஓகே ப்ரோன்னு சொன்னால், அப்புறம் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட் மேட்ச்சு பவால் போட்டு அவன் எலிமினேட் ஆகிட்டான். சரி செகண்ட் ரவுண்டு பார்த்தா இந்த இடத்துல தான் வேறு லெவலில் வைப்பாங்க ஒன் டேப். அவனுக்கு பயங்கரமாக வைப்பேன். அவன் யூஎம்பி எடுத்தான், நான் ஷார்ட் கன்லேயே அடித்தேன். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல தான் க்ளோவால் போட்டு வருவேன், அவன் இங்கே வந்து நிற்பான். இப்போ தான் நினைக்கிறேன். ஆ, இந்த இடத்துல தான் அப்படி வருவான் பாருங்கள். அப்படியே 42 அப்படியே ஹெட்லவையும் இந்த பார்த்தீங்களா வந்துச்சா. ஆ, இப்போ பாருங்கள், பின்னாடி போட்டு அடிப்பான் பாருங்கள். ஒரு ஷார்ட்டு அப்பா, என்னாலே நம்பலாம் அந்த ஷாட்டு, பயங்கரமான ஷாட் அடித்தேன். இப்போ இந்த ரவுண்டு தான் நினச்சியாக பார்க்க முடியல. என்ன தலையை அப்படியே தனியாக கழட்டி கொடுத்துருவான். இந்தாங்கண்ணே நீங்கள் தலையை, உங்கள் தலையை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் தான். இப்போ பாருங்கள், இப்போ சுற்றி வருவானா, ஓடி வந்து ஒரு தலை மேலே வைப்பான் பாருங்க அவன். அவ்வளோதான், ஆ அடிக்கலாம் நினச்சேன். அந்த வேலையை கடைசியில் அவன் என்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டான். இந்தாங்க ப்ரோ தலையை நீங்கள் வச்சுக்கோங்க பத்திரமான்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ இந்த ரவுண்டு தான் மறக்க முடியாத ரவுண்டு. இதுதான் எப்படி அடிப்பானே தெரியாது. நான் க்ளோவால் போட்டு இப்படி சுற்றிட்டு வருவோம் பாருங்கள், ஒரே ஷாட்டு தான், நிற்க கூட போட மாட்டான். அது பாரு, ஆ பார்த்தீங்களா மூடிஞ்சு அங்கே இருக்காது. அவங்ககிட்ட சரியாக கன் ஸ்கின் கூட இல்லை, எப்படி தான் அடித்தானே தெரியல. ஆனால் பயங்கரமாக ஆடினான். பரவாயில்ல, இவன் கூட ஆடினது ஒர்த்து தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் நல்லா ரஷ் பண்ணேன், அவனும் ரஷ் பண்ணான். வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாமான டைமெண்ட்டாக போச்சுங்க. இப்போ பாருங்க, க்ளோவால் போட்டு வரும், அவன் உள்ளே பாஞ்சுன்னு வருவான் பாருங்கள். அதுக்குள்ளே வந்துட்டான், அடிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கிறான். எங்க வெளியே கொஞ்சம் தலை காட்டினா கூட போதும், முடிச்சுட்டு போயினே இருக்கிறான். அவன் தலை தனியாக கட்டிட்டு குத்துட்டு போயினே இருக்கான். இப்போ தான் பாருங்கள், இப்போ அடிப்பேன். மோஸ்ட்லி பாடி ஷாட்டு தான் வியும், அது என்னென்ன தெரியல. பாடி ஷாட்டு தான் வியும், இந்த ரவுண்டு ஃபுல்லாக பாடி ஷாட்டு தான். அப்படி இருந்தால் நான் வைப்பேன் பாருங்க. கடைசியாக லாஸ்ட் ரவுண்டு தான் வேறு லெவல் ரவுண்டு. அவன் வருவான் பாருங்கள், பட்டுன்னு வைப்பேன் தலை மேலே. ஹெல்மெட் செதறும் அவனுக்கு. இந்த இடத்துலலாம் இப்போ வருவான் பாருங்கள், அடிப்பேன் மிஸ் ஆகிடும், மறுபடியும் அடிப்பேன் வீந்துடும் கரெக்டாக போச்சு. மொளாக் பார்த்துடா அடிச்சடிக்கு. இந்த ரவுண்டு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போவோம் நான். சரி எவ்வளோ நேரம் தான் இங்கே ஷார்ட் கன்லேயே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டெசர்ட் டீக்கில் ட்ரை பண்ணுவேன். விழவே விழாது, மிஸ் ஆகினா இருப்பான் அவன். பாடி ஷாட்டு தான் விழும், அப்படி அடித்தாலும் பாடி ஷாட்டு தான் விழும். பாருங்கள் அடிப்பேன், பாடி ஷாட்டு தான் விழும். இப்படி தாங்க இதோ இப்போ ஒன்று வருவான். இந்த பக்கம் தலைவன் க்ளோவால் போட மாட்டார், நேராக ஒருவர் ஓப்பனில் வருவார். தலையை கழுத்து குத்துட்டு போயினே இருப்பேன் நான். இது யார்கிட்ட ஓப்பனில் வரணும்னு தெரில அவருக்கு, அது தெரியாமல் என்கிட்ட ஓப்பனில் வந்தார், வாங்கிட்டு போனார் நல்லா. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் ப்ளீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு தாங்க டெசர்ட் டீக்கில் முன்னாடி ட்ரை பண்ணுவோம் நான் நடிக்கலான்னு. அப்படி கூட பாடி ஷாட்டை தான் விழும், அது என்னென்ன தெரியல. ஹெட் ஷாட்டும் விழ மாட்டேனுது எனக்கு ஹெட் இன்னைக்குன்னு பார்த்து டெசர்ட் டீக்கரில் பாருங்கள். இப்போ கூட பாடி ஷாட்டு தான் விழுந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி வந்துடும் வருவான் நானும், அப்படி பட்டுன்னு அடிப்பான். ஒன்று பார்த்தா ஹெல்மெட்டை காணும், பிளட்டும் எனக்கு 17 தான் இருக்குது. தலைவன் வேறு லெவலில் போட்டார், ஒரே ஷாட்டு தான் அடித்தார். ஹெல்மெட்டு துண்டாக செதறி போயிடுச்சு. எனக்கு மைண்ட் தாட்டு எங்கடா இங்கேருந்து ஹெல்மெட்டாக காணும் அப்படின்னு ஆகிடுச்சுங்க. எனக்கு ரெண்டே க்ளோவால் சுற்றி மெடிக்கேட் போட்டு வெளியே வரலான்னு, வெளியே வந்து அவர் அடிக்கலான்னு பார்ப்பேன், மிஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து க்ளோவால் போட்டு இப்போ ஒரு ஷாட் அடிப்பேன், மிஸ் ஆகிடும். இந்த பாருங்கள், ஆ மறுபடியும் போட்டு அடிப்பேன். சரி அவர் இப்படி வராரு, நம்ம சுற்றி போய் இப்படி அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்னை யூஎம்பியில் முடிச்சுட்டாருங்க. இப்படி தான் பின்னாடி திரும்பி அடிக்கிற இடத்துல இப்படி தான் போகிறாரு. அப்புறம் பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம காணோம், க்ளோ வால் போடுறதுக்குள்ளே டக்குன்னு அடிச்சு போகிறாரு. அதான் சொல்கிறேனே, அவர் தலையை மட்டும் காமிக்கக்கூடாது, தலையை காமிச்சா முடிச்சிடறாரு. அவர் வேறு லெவல் பிளேயர், அவர் செம்மையாக ப்ளே பண்ணுறாரு. நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் அவர் இந்தளவுக்கு ப்ளே பண்ணுறாருன்னு.
இருந்தாலும் 1v1 கூப்பிடணும், அது தண்ணி ஒரு தில்லு வேணும். இந்த ரவுண்டு தாங்க செம காமெடியாக இருக்கும். இந்த ரவுண்டு பாருங்கள், நான் டெசர்ட் டீகில் எடுத்தது பார்த்துட்டு அவர் டெசர்ட் டீகில் எடுத்துருவார் சார், டெசர்ட் டீகில் முடிச்சிடலான்ட்டு. அப்புறம் பார்த்தா அவருக்கும் டெசர்ட் டீகில் வரல, எனக்கும் வரல, என்னென்ன தெரியல மேட்ச் ஃபுல்லாக. இப்போ ஒரு ஷார்ட் அடிப்போம் பாருங்கள், ஹெட்டில் தலையோடங்க ஹெல்மெட்டை காணும் போல அங்கே. சரி, அவர் உடனே சுற்றி குளோவல் மெடிக்கெட் போட்டுனே இருக்கார். அவர் நான் இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் சுற்றுறேன் மெடிக்கெட் ஏற்றினே இருக்காரு. அவரு எப்படி தான் மெடிக்கெட்டு எவ்வளோ தான் மெடிக்கெட் இருக்குதுன்னு தெரியல, அவ்வளோ நேரம் ஏற்றினே இருக்கிறாரு அவர். சரி, நானும் என்ன பண்ணுறது அவ்வளோ நேரம் சொல்லிட்டு நானும் குளோவல் போட்டு இங்கே விளையாடுன்னு இருக்கேன். அப்புறம் வெளியே வந்தார், படிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆகிடும். பாருங்களேன் அவர் பாருங்கள், டெசர்ட் டீகில் அடிக்க பார்க்குறாரு அவர் லாங்லேருந்து. நான் அடித்தா குளோவால் மேலே வீதுங்க கண்ணெலாம். இப்போ பாருங்கள், இப்படி சுற்றின்னு வருவேன், அவர் அடிக்கலான்னு பார்ப்பேன், மறுபடியும் மிஸ் ஆகிடும். அவரும் டெசர்ட் டீகில் எடுத்துட்டாரு பாருங்கள். இப்போ என்னை பார்த்தது அவர் அடித்தாலும் எனக்கும் பாடி கேட்டால் வீது அவர் வச்சுட்டு. இப்போ திரும்பி என்ன அடிக்கலான்னு பார்த்தா உஷாராக நான் குளோவால் போட்டேன் அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இப்போ வெளியே வருவார், பாடி ஷாட் தான் வீடும் பாருங்களேன். ஹெட்டுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் அது பாடி ஷாட் தான் இருந்துச்சா. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த பக்கம் வந்து தலைவர் பார்க்கல போல போட்டு போட்டு அடிச்சுட்டேன் பின்னாடி. பாவம் அவர் இந்த பக்கம் தெரிஞ்சிருந்தார் என்ன அவர், நான் அந்த பக்கம் போய் அடிச்சிட்டேன். இந்த மேட்ச் பாருங்களேன், ரொம்ப நேரமாக நான் குளோவல் போட்டுன்னே இருப்பாங்க, எங்கே தான் இருக்காருன்னே தெரியல. எங்கே போயிட்டார் ஒரு நாள், அந்த பக்கம் போயிட்டாரான்னு பார்த்தேன் நான், அந்த பக்கம் குளோவால் இல்லை. சரி, எங்கே இருக்காருன்னு தெரியலேன்னு பார்த்தா அப்புறம் இந்த பக்கம் குளோவால் போடும், அப்புறம் அப்போ போடுவார் குளோவால் அவர். தலைவர் மேட்ச் நடுவில் டீ சாப்பிட போயிட்டார் என்னன்னு தெரியல, இவ்வளோ நேரம் கழித்து குளோவால் போடுவார். நான் பாட்டு விளையாட்டு நேர்ப்பேங்க, குளோவால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நேர்ப்பேன் அது தெரியும். அப்பாடா குளோவால் தண்ணிச்சுனாலும் முன்னாடி போவேன் அனுப்போ. இப்போ பாருங்களேன், செம்ம பண்ணாக இருக்கும் இந்த ரவுண்டு மட்டும் பாருங்கள். குளோவால் போடுவார், குளோவால் உள்ளே போயிடுவானு நான் குளோ கரெக்டாக அவர் முன்னாடி விட்டு பின்னாடி அடிப்பார். அவர் அதை பார்த்துட்டு நான் கரெக்டாக நான் குளோவால் போட்டுருவேன். அவர் அடித்தது பாடி ஷாட் தான், இது மோஸ்ட்லி பாடி ஷாட்டு தாங்க. ஹெட் ஷாட் எப்படியாச்சும் ஒரு தடவை தான் இருந்துச்சு இந்த ரவுண்ட்லேயே. ஓவரால் மேட்ச்சில் ஹெட் ஷாட் கம்மி தான், பாடி ஷாட் தான் அதிகம். வெஸ்ட்டு வெஸ்ட்டு பாருங்களேன், வெஸ்ட்டு டேமேஜ் தான் கொஞ்சம் இருக்கிறோம். ஹெல்மெட்டில் அவர் டேமேஜே பண்ணல எனக்கு. அவர் ஒரு ரவுண்டு ஹெல்மெட்டு செதறி விட்டார். அவர் டெயின்ட்டு குளோவால் போட்டுட்டு வெளியே வந்தால் இப்பாருங்களேன், இப்போ இந்த பக்கம் வர மாரியே ரைட்டு போய் லெஃப்ட்டு திரும்புவார், பின்னாடி அடிப்பார் பாருங்கள். இப்பாருங்கள் முன்னாடி விட்டு பின்னாடி அடிக்கிறாங்க அவர், அந்தமாரி அடித்து ஹெல்மெட் காலி பண்ணிட்டார் அவர். இப்பாருங்க டக்குன்னு குளோ அவர் அடிக்கும் போதெல்லாம் டக்குன்னு குளோவால் போட்டுருவேன். இவர் முன்னாடி விட்டு பின்னாடி அடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி குளோவால் போட ட்ரை பண்ணேன் நான். அவர் பாருங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, வரட்டும் என் மண்டையை ஓச்சி கையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. சரி, நான் என்ன தான் நடக்குதுன்னு போகலான்னு சொல்லிட்டு பாதி பிளட்டில் முன்னாடி ஏறுவாங்க. நான் போகலான்ட்டு அடிப்பேன், ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிப்பேன் படாது, செகண்ட் குளோவால் கூட போடாமல் இருப்பார் தலைவன் கெட்டில் ரெவியும். அவர் மண்டையை கழட்டி அவர் கையில் கொடுத்துட்றேன் நான். அப்புறம் அவர் எனக்கு கொடுக்க நினச்சதை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். செம்ம பண்ணுங்க மேட்ச்லாம், செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, மறக்கவே முடியாத ரவுண்டு. சரி, இந்த ரவுண்ட்லேயாச்சும் நம்ம டெசர்ட்டிகள் அடிக்கலாம், ஒரு ஹெட் ஷாட்டு தான் கிடைக்கும், ஒரு ஹெட் ஷாட் முடிஞ்சுன்னா போடலான்ட்டு நான் டெசர்ட்டிகளை ட்ரை பண்ணுவேன். டெசர்ட்டிகள் அது கர்மம் பிடிச்சது வரவே வராது, கடைசி வரையும் ஹெட் ஷாட் விழாதுங்க. பாடி ஷாட்டு தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாடி ஷாட் தான் விழுந்துருக்கு. சரி, அவர் பாருங்கள் முன்னாடி விட்டு பின்னாடி அடிப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தாலே அவன் குளோவால் கூட போட மாட்டார். சரி, எனக்கு நல்லா வசதியாக போச்சுன்னு அடிப்பேன், நானும் அடிப்பேன், பாடி ஷாட்டு தான் ஹெட்டுக்கே விழாது. சார் அதுக்குள்ளே தலைவன் இந்தமாரி குளோவ சுற்றி குளோவால் போட்டு மெடிக்கெட் ஏற்றின்னு இருப்பார். எனக்கு வேறு போர் அடிக்குதுங்க, இவர் அப்பப்போ குளோவால் சுற்றி மெடிக்கெட் போட்டுக்கிறாரு. எப்படா வெளியே வருவாரு பார்த்தா டக்குன்னு வெளியே வந்தார். இது அப்போ தான் மிஸ் ஆகிடும் எனக்கு, அடிக்கிறது வராது. இப்போ மறுபடியும் பாடி ஷாட் தான் இன்னொன்று. இப்போ பாருங்கள், இப்போ ஒருவார் பாருங்கள், பின்னாடி அடி அடிக்கலான்னு ட்ரை பண்ணால் இதுவாக குளோவாலில் அவர் குளோவால் நான் ஓடிடுவேன். அப்புறம் பின்னாடி அடிக்கிறாரேன்னு சொல்லிட்டு இந்த குளோவால் பின்னாடி தான் போட்டு வருவோம், முன்னாடி போடவே மாட்டேன். இப்போ அவர் டெக்னிக் நம்ம ட்ரை பண்ணணும்னு அடிப்பேன், மிஸ் ஆகிடும் எனக்கு வராது. ஆனால் அவருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக அடிக்கிறாருங்க. இப்போ பாருங்களேன் மறுபடியும் எனக்கு ஹெல்மெட்டே காணோம், இங்கே ஃபுல் டேமேஜில் இருக்குது ஹெல்மெட்டு. நானும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குளோவால் சுற்றி மெடிக்கேட் போட்டுன்னு இருப்பேன் நான் பார்த்து. வெஸ்ட் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எங்கே இருக்காருன்னு தேடுவேன் தலைவன். அப்புறம் பார்த்தா நேராக ஓடியாருவார். அங்கே பாரு வராரா, இப்போ டக்குன்னு குளோவால் இறக்கிட்டு வருவேன். அவர் பாருங்கள் அடிப்பம் பாருங்கள் இப்போன்னு சோடு ஹெட்லேயே வீணும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்